ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 3 சம்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு now we'll see the ஃபோர்த் சம் ஓகே ஸோ இப்போ ஃபோர்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஸோ 3 into டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 7xy, செவன் எக்ஸ் ஒய் அதே மாதிரி த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு லெவன் எக்ஸ் ஒய் ஸோ இந்த மாதிரி டூ ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம எப்படி எலிமேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள் ஸோ ஜஸ்ட் ஃபஸ்ட் என்ன பண்ணிடலான்னா இந்த த்ரீ அவுட் சைடில் இருக்கு இல்லையா ஸோ இப்போ இந்த அவுட் சைடில் இருக்கிற த்ரீயை உள்ளே எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ என்ன நமக்கு த்ரீ டூஸாக சிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு ஆகும் ப்ளஸ் இங்கே த்ரீயையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ ஒய் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற செவன் எக்ஸ் ஒய் ஓகே ஸோ அப்போ இதை வந்து நம்ம இக்குவேஷன் நம்பர் சரி அதுக்கு முன்னாடி செகண்ட் இக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணிடுங்க த்ரீயும் இதை உள்ள எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ த்ரீ இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா த்ரீ எக்ஸ் அப்படின்னு இருக்கும் அப்புறம் ப்ளஸ் த்ரீ த்ரீஸாக நைன் ஸோ இப்போ நைன் ஒய் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது லெவன் எக்ஸ் ஒய் ஸோ லெவன் எக்ஸ் ஒய் ஸோ இந்த த்ரீயை வந்து இந்த டூ நம்பர்ஸ் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு தனியாக இருக்கும் ஓகே ஸோ கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் த்ரீயாலே இந்த டூ நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க அதே மாதிரி இங்கே இந்த த்ரீயால இந்த டூ நம்பர்ஸை மட்டும் மல்டிபிளை பண்ணி இங்கே எழுதிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டில் பாருங்கள் நம்ம இது வரைக்கும் போட்ட சம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இங்கே பாருங்கள் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த மாதிரி வெறும் நம்பர்ஸ் தான் நமக்கு இருக்கும் ஓகே ஸோ அப்போ அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் வேரியபிள்ஸ் வராது ஆனால் இப்போ நீ இப்போ பார்க்குற சமையல் எப்படி இருக்குது நமக்கு இதில் ரைட் ஹேண்ட் சைட்லேயே நமக்கு வேரியபிள் இருக்குது எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் அப்படின்ற வேரியபிள் இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் அந்த எக்ஸ் ஒய் வந்து நமக்கு போகணும் இப்போ போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு செவன் எக்ஸ் ஒய் அப்படின்றது இல்லையா ஸோ சப்போஸ் இப்போ நமக்கு எக்ஸ் ஒய் இருக்குது அப்படின்னா ஒரு டிவைடட் பை எக்ஸ் ஒய் பண்ணிவிட்டால் என்ன ஆகிடும் இந்த எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் இல்லையா ஸோ அப்போ நமக்கு கேன்சல் ஆகி நமக்கு ஒன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஒய் நமக்கு போகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் டிவைடட் பை எக்ஸ் ஒய் பண்ணணும் ஸோ அப்போ அந்த டிவைடட் பை எக்ஸ் ஒய் அப்படின்றது இதுக்கு மட்டும் நம்ம தனியாக ரைட் ஹேண்ட் சைடுக்கு மட்டும் தனியாக பண்ணக்கூடாது ஸோ இந்த டோட்டல் ஈக்குவேஷனையும் டிவைடட் பை எக்ஸ் ஒய் பண்ணியிருக்கணும் ஓகே பாருங்க இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை ஈக்குவேஷன் டூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஈக்குவேஷன் ஒன் இத டிவைடட் பை எக்ஸ் ஒய் அதே மாதிரி இங்கேயும் செகண்ட் ஈக்குவேஷன்லையும் எக்ஸ் ஒய் இருக்கு இல்லையா ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் டூவையும் டிவைடட் பை எக்ஸ் ஒய் அப்போ வந்து நமக்கு நார்மலான ஈக்குவேஷன் வந்துடும் பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா ஸோ இப்போ சிக்ஸ் எக்ஸ் ஒவ்வொரு டேர்மையும் நம்ம எக்ஸ் ஒயால் டிவைட் பண்ணியிருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் இருக்குதுன்னா சிக்ஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் செவன் எக்ஸ் ஒய் டிவைடட் பை ஒரு எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்துடும் இப்போ பாருங்கள் இங்கே இருக்கிற எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் இதில் ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகிடும் இங்கே எக்ஸ் ஒய்யும் எக்ஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும் ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு அதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க தட் இஸ் சிக்ஸ் பை ஒய் ப்ளஸ் 3 பை எக்ஸ் ஈக்குவல் to இங்கே ஒரு செவன் மட்டும்தான் இருக்குது ஓகே இப்போ அதே மாதிரி செகண்ட் இக்குவேஷனை பாருங்கள் ஸோ அப்போ இதை வந்து நம்ம just ஒரு third equation அப்படின்னு எடுத்துக்கோங்க புதுசாக கிடைச்சதா இப்போ அதே மாதிரி இந்த செகண்ட் இக்குவேஷனையும் டிவைடட் பை எக்ஸ் ஒய் பண்ண போகிறீங்க அதை என்ன பண்ணலான்னு பாருங்க ஸோ 3x எக்ஸ் by பை எக்ஸ் ஒய் ப்ளஸ் நைன் ஒய் ஸோ நைன் ஒய் பை எக்ஸ் ஒய் ஈக்குவல் xy, இப்படி வந்துடும் இப்போ இதில் கேன்சல் பண்ணுறது கேன்சல் பண்ணிக்கோங்க எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகும் எக்ஸ் ஒய்யும் எக்ஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் என்னென்ன இருக்குது நமக்கு 3 பை ஒய் ஸோ த்ரீ பை ஒய் ப்ளஸ் நைன் பை எக்ஸ் ஈக்குவல் டு லெவன் ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஃபோர்த் equation அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ தேர்ட் இக்குவேஷன் இருக்குது ஃபோர்த் இக்குவேஷன் இருக்குது இப்பவும் திரும்பியும் பாருங்கள் இங்கே எப்படி இருக்குது நமக்கு சிக்ஸ் பை ஒய் அதாவது ஃபிராக்ஷன் டைப்பில் வந்து நமக்கு இருக்குது ஓகே ஸோ இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணாக்கா நம்ம நெக்ஸ்ட் இது வந்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் நம்ம டேரெக்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் த்ரீ பை எக்ஸ் அப்படின்னா அதோடய மீனிங் என்ன த்ரீ பை எக்ஸ் அப்படின்றத த்ரீ இன்டூ ஒன் பை எக்ஸ் இப்படி எழுதிக்கலாம் இல்லையா ஓகே ஸோ இப்போ த்ரீ இன்ட்டு ஒன் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஒன் பை எக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஒன் பை எக்ஸை வந்து நான் இப்போ ஜஸ்ட் ஏ அப்படின்னு எடுத்துட்றேன் இது ஒரு சப்ஸ்டியூஷன் தான் ஸோ அப்போ ஒன் பை எக்ஸை வந்து ஏ அப்படின்னு எடுத்தாக்கா நமக்கு வந்து ஒரு த்ரீ ஏ அப்படின்னா நமக்கு நார்மல் ஒரு நார்மலான ஈக்குவேஷன் வந்து கிடச்சிரும் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா புட் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அதே மாதிரி இங்கே பாருங்கள் சிக்ஸ் பை ஒய் அப்படின் இருக்குது அதே மாதிரி சிக்ஸ் பை ஒய் அப்படின்றத எப்படி எழுதலாம் சிக்ஸ் இன்டூ ஒன் பை ஒய் இப்படி எழுதிக்கலாம் அதே மாதிரி ஒன் பை ஒய் அப்படின்றத நம்ம பி அப்படின்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுக்கிறோம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ இந்த தேர்ட் இக்குயேஷனில் ஃபஸ்ட் என்ன இருக்குது நமக்கு சிக்ஸ் பை ஒய் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ இது ஒன் பை ஒய் தான் மீனிங் அப்போ ஒன் பை ஒய்யை என்னென்ன எடுப்பீங்க நீங்கள் பி அப்படின்னு எடுப்பீங்க அப்போ இங்கே சிக்ஸ் இருக்கிறதுனால சிக்ஸையும் பிஏையும் சேர்த்து சிக்ஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இங்கே த்ரீ இருக்குது இங்கேயும் ஒன் பை எக்ஸ் அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஸோ அப்போ ஒன் பை எக்ஸை நம்ம ஏ அப்படின்னு எடுப்போம் ஸோ இங்கே இருக்கிற த்ரீயையும் இந்த ஏயும் சேர்த்து த்ரீ ஏ ஈக்குவல் டு 7 ஸோ இந்த டேம் என்ன ஆகிடும் நமக்கு ஈக்குவல் டு செவன் ஸோ அப்போ இதை வந்து திரும்பும் ஒரு ஃபைவ் ஃபோர் வரைக்கும் ஈக்குவேஷன் முடிச்சிருக்கோம் அப்போ இதை வந்து இப்போ ஃபிஃப்த் அப்படின்னு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டில் பாருங்கள் ஒன் பை ஒய் இருக்கா ஸோ 1 ஒன் பை ஒய்வை நம்ம என்ன எடுத்துருக்கோம் பி அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இப்போ 3 த்ரீ இருக்கிறதுனால இதை த்ரீ பி எடுத்துக்கலாம் ப்ளஸ் இங்கே நைன் பை எக்ஸ் அப்போ ஒன் பை ஏன்னு எடுப்பீங்க இல்லையா ஸோ அப்படின்னு எடுத்து இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ் இப்போ பாருங்கள் நார்மலான ஒரு ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ சால்வ் பண்ணணுன்னா இங்கே சிக்ஸ் பி இருக்குது இங்கே த்ரீ பி இருக்குது இங்கே த்ரீ ஏ இருக்குது இங்கே நைன் ஏ இருக்குது ஸோ அப்போ என் ஏதோ ஒன்றை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும் இல்லையா எலிமினேட் பண்ணணுன்னா இங்கே பாருங்க இங்கே நைன் இருக்குன்னா ஸோ இப்போ இங்கேயும் நமக்கு நைன் வந்ததுன்னா ஐ மீன் மைனஸ் நைன் வந்துச்சுன்னா இது என்ன ஆகிடும் மைனஸ் நைனும் ப்ளஸ் நைனும் கேன்சல் ஆகிடும் ஸோ இப்போ ரிமைனிங் நம்பர் வந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணுறதை சப்ளை செலக்ட் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ அப்போ இங்கே நைன் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி இருக்கிற அந்த நம்பர் த்ரீயை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ தான் நமக்கு இங்கே நைன் வரும் ஓகே ஐ மீன் மைனஸ் நைன் வேணும் அப்படின்னா நம்ம மைனஸ் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்க ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் ஸோ அந்த ஃபைவை மல்டிப்ளை வித் மைனஸ் த்ரீ ஸோ இப்போ மைனஸ் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் நம்ம த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே அப்போ தான் எப்போவுமே எந்த ஒரு கல்குலேஷன் செஞ்சாலும் இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ அப்போ ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்துடும் ஸோ த்ரீ சிக்ஸாக எயிட்டீன் அப்போ எயிட்டீன் பி அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் த்ரீ த்ரீஸாக நைன் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் த்ரீ sevens are 21 ஒன் இப்போ செகண்ட் இருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே எழுதிடுங்க தட் இஸ் த்ரீ பி ப்ளஸ் நைன் ஏ ஈக்குவல் டு லெவன் இப்படின்னு வந்துடும் ஓகே இப்போ பாருங்க இப்போ சால்வ் இங்கே என்ன ஆயிடும் 9A நைன் ஏ ப்ளஸ் நைன் ஏ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் வேறு வேறு ஒரே நம்பர் வேறு வேறு சிம்பில் இருக்குதுன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ இப்போ இங்கே மட்டும் பார்த்துக்கோங்க மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் த்ரீ ஸோ அப்போ எயிட்டீனில் த்ரீ போச்சுனாக்கா ஃபிஃப்டீன் வந்துடும் பிக்கர் நம்பர் சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பிக்கர் நம்பர் மைனஸ் தான் இருக்குது இல்லையா ஸோ மைனஸ் வந்துடும் ஓகே ஆஃப்டர் தட் திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் பாருங்கள் அது எம்ப சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள் தான் இல்லையா ஸோ இப்போ ஒன்ல ஒன் போச்சுன்னா ஜீரோனு வந்துடும் டூவில் ஒன் போச்சுன்னா ஒன் பிக்கர் நம்பர் சிம்பிள் என்ன இருக்குது நமக்கு மைனஸ் இருக்குது இப்போ என்ன பண்ணலான்னா இங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது ஸோ அப்போ அந்த ரெண்டு மைனஸையும் வந்து ஜஸ்ட் கட் பண்ணிருங்க இங்கே பி இருக்குது பி வேல்யூ ஸோ ஃபிஃப்டின் பி ஸோ இப்போ பி ஈக்குவல் டு பி வேல்யூ தான் நமக்கு வேணும்னா பி ஈக்குவல் டு இந்த டென் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் ரைட் ஹேண்ட் சைடில் வரப்போ டிவிஷன் ஸோ டிவைடட் பை இந்த ஃபிஃப்டீன் வந்து கீழே போட்டுருங்க ஓகே இப்போ வந்து கேன்சல் பண்ணி பாருங்கள் ஃபைவ் டேபிளை கட் பண்ணிங்கன்னா டூ ஃபைவ்ஸ் ஆர் டென் த்ரீ ஃபைவ்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் அப்போ நமக்கு பி வேல்யூ என்ன கிடச்சிருக்கு டூ டிவைடட் பை த்ரீ அப்படின்றது எனக்கு கிடச்சிருக்கு ஓகே ஸோ பி ஈக்குவல் டு டூ பை த்ரீ ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பிஏ எடுத்துகிட்டு போய் இந்த டூ ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஏ வேல்யூ வந்து கிடச்சிடும் ஓகே ஸோ சப்போஸ் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்துட்டாக்கா ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ஸோ சப்ஸ்டியூட் பி ஈக்குவல் டு டூ பை த்ரீ என் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் ஸோ அப்போ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பாருங்கள் அப்போது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குன்றது ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க தட் இஸ் சிக்ஸ் பி ப்ளஸ் த்ரீ ஏ ஈக்குவல் 7 செவன் அப்படின்ட்டுருக்கு ஸோ இதில் தானா இப்போ பிக்கு பதிலாக டூ பை த்ரீ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஸோ சிக்ஸ் இன்டூ பி இருக்கிற ப்ளேஸில் டூ டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ ஏ ஈக்குவல் இது கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா இன்டூன்றதுனால ஸோ த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் டூ டூஸ் ஆர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஏ நமக்கு இதுதான் வேணும்னா 3a ஏ to, இந்த 7 போட்டுக்கோங்க left hand சைடில் ப்ளஸ் 4 இருக்குனா, right போகிறப்போ மைனஸ் ஃபோர் ஆகிடும் ஸோ த்ரீ ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு செவன் மைனஸ் ஃபோர்னால் த்ரீ ஓகே ஸோ அப்போ ஏ வேல்யூ வேணும்னா த்ரீ பை இந்த 3 கீழே வந்துருக்கும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வந்துடும் so இதுலேருந்து என்னது a ஈக்குவல் to ஒன் இப்போ பாருங்கள் நமக்கு a வேல்யூ கிடச்சிருச்சு அதே மாதிரி பி வேல்யூ கிடச்சிருச்சு ஆனால் நம்மளோட கொஷினில் போய் பாருங்கள் கொஷின் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கணும்னா எக்ஸும் ஒய்யும் எக்ஸ் ஒய் டம்மில் தான் இருக்கு இல்லையா ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம ஆன்சர் சொல்லியிருக்கணும் ஓகே ஸோ இப்போ எக்ஸ் ஒய்னால் நம்ம எங்கே இடத்துல எடுத்துருக்கோன்னு பாருங்கள் இந்த இடத்துல எடுத்துருக்கோம் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா அப்போ இதை வந்து யூஸ் பண்ணி தான் எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் ஓகே ஸோ பாருங்கள் இப்போ எப்படி பண்ணலான்னா ஜஸ்ட் இதில் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இப்போ இதில் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏக்கு வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு ஏக்கு வந்து ஒன் கிடச்சிருக்கு ஸோ அப்போ இப்போ வந்து ஒன் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் கிராஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ ஒன் தான் இருக்குது இது வந்து ஒரு ஹோல் நம்பர் அப்போ டிவைட் பை ஒன் போட்டுக்கலாம் இல்லையா கிராஸ் ஒன் சார் ஒன் ஒன் ஆர் எக்ஸ் அப்போ எக்ஸ் ஒன் ஆர் எக்ஸ் ஈக்குவல் ஒன் ஸோ எக்ஸ்கிற வேல்யூ ஒன் அப்படின்னு கிடச்சிருச்சு அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா பாருங்கள் ஒய் வந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு பி அப்படின்னு எடுத்திருக்கீங்க அப்போது ஒன் பை ஒய் ஈக்குவல் டு பி ஸோ அப்போ இதில் ஒன் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு பிக்கு என்ன வேல்யூ கிடச்சி நமக்கு டூ பை த்ரீ டூ பை த்ரீ இதை கிடச்சிது இல்லையா ஸோ அப்போ டூ பை த்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ டூ இன்டூ ஒய் அப்போ எவ்வளோ வந்து நமக்கு டூ ஒய் ஈக்குவல் டு ஒன் த்ரீ த்ரீ இதில் ஒய் வேல்யூ வேணும்னா இந்த த்ரீ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டூ இருக்கு இல்லையா அது ரைட்டுக்கு வரப்போ டிவிஷனில் வந்துடும் த்ரீ டிவைடட் பை டூ ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ என்ன ஒய் வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சு ஸோ இப்போ இதிலையுமே அதே மாதிரி வெரிஃபிகேஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸோ வெரிஃபையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த ரெண்டு இக்குவேஷனில் ஏதோ ஒன்றை எடுத்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக தப்பா அப்படின்றதுக்கு அப்போ எதுவும் ஈஸியாக இருக்க பருத்து எடுத்துக்கோங்க ஸோ சிக்ஸ் பி ப்ளஸ் த்ரீ ஏ ஈக்குவல் டு செவன் ஸோ சிக்ஸ் பி ப்ளஸ் த்ரீ ஏ ஈக்குவல் டு செவன் கிடைக்குதான்னு பாருங்கள் ஏ வேல்யூ பி வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ இதில் அப்போ சிக்ஸ் இன்டூ பி வேல்யூ என்ன நமக்கு பி வேல்யூன்றது டூ பை த்ரீ ஸோ டூ டிவைட் பை த்ரீ இருக்குது அதே மாதிரி த்ரீ இன்டூ ஏ வேல்யூ நமக்கு வந்து ஒன் இருக்குது ஓகே ஈக்குவல் டு செவன் கிடைக்குதான்னு பாருங்கள் அப்போ த்ரீ டூ ஜார் சிக்ஸ் அப்போ டூ டூ ஜார் ஃபோர் அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் ஒன் த்ரீ ஜா த்ரீ ஸோ அப்போ ஃபோரும் த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவன் வந்துடும் ஓகே ஸோ அப்போ இதை பார்த்தாலும் நம்மளோட ஆன்சர் கரெக்ட் தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதில் இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து செஞ்சுருக்கணும் இந்த செம்ம ஓகே ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் இப்போ அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் ஓகே தேங்க் யூ